Hi my dear sun friends, welcome to Craft Diary channel. In this video, we will use panni eppadi or craft pannala appdin paakalam. Adukku vandu na indha maadhiri ore size la irukkira maadhiri pink color chart vandu cut panni eduthirken. Neenga vandu endha color chart venalum cut panni eduthukonga. Eppoyume cardboard la dhaan namma vandu endha craft vandhalum seivom. Adhanaala konja different ah irukatum appdin sollittu na indha vaati vandu chart dhaan use panna poren. நம்ம எடுத்திருக்க சார்ட் வந்து கார்ட்போர்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கணும் அதனால தான் நான் வந்து மூணு சார்ட் வந்து எடுத்திருக்கேன் ஒரே சைஸ்ல வந்து கட் பண்ணி நீங்களே வந்து இதே மாதிரி சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா நீங்க வந்து கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மூணு தீமே ஒண்ணா வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நான் ஒற்ற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சிட்டு இப்போ வந்து அதோட சைடுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருந்துச்சுனா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க நமக்கு வந்து இந்த சார்ட் எடுக்கும்போது எல்லாமே வந்து ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரியும் அதுக்கு அப்புறம் ஒரே லெந்தில இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நம்ம செய்யற கிராஃப்ட்க்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒட்டி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறேனா அந்த பிங்க் கலர் சார்ட்டை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஒயிட் கலர் சார்ட் வந்து எடுத்துக்கேன் அதையும் இதே மாதிரி கம் போட்டு நம்ம வந்து உள்ள ஒட்டிக்கலாம் நான் வந்து ஒயிட் கலர் சார்ட் எடுத்துக்கேன் நீங்க எந்த கலர் சார்ட் வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க Black கலர் சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம செய்ய போற இந்த மண்ணு வச்சு செய்ய போற கிராஃப்ட்க்கு ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் நான் வந்து ஒயிட் கலரே வந்து எடுத்துக்கிட்டேன் பிங்க் கலருக்கு கொஞ்சம் ஒயிட் கலர் பார்க்க அழகா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கேன் நீங்க எந்த கலர் சார்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ அத வந்து சென்டர்ல வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோனா இந்த ஒயிட் கலர் சார்ட்க்கு நடுவுல ஏதாவது வந்து ஒரு டிசைன்ஸ் மாதிரி வச்சு ஒட்டிக்க போறோம் உங்ககிட்ட எந்த டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து சென்டர்ல வச்சு ஒட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீகாக் டிசைன் வந்து வரைஞ்சு வச்சிருக்கேன் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணி வரைஞ்சு வச்சிருக்கேன் இதே மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதையே கூட வரையலாம் அப்படி இல்ல உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிக்குமோ அந்த டிசைன் வந்து நீங்க இந்த மாதிரி வரைஞ்சு ஒரு பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதலயே ஃபெவிகால் போட்டு அந்த ஒயிட் கலர் சார்ட்க்கு சென்டர்ல வந்து நம்ம இந்த டிசைன்ஸ் எடுத்து ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்க நான் எப்படி ஒட்டுறேன்னு இதே மாதிரி நீங்களும் ஒரு பேப்பர்ல அந்த டிசைனை வரையிட்டு அந்த ஒயிட் கலர் சார்ட்க்கு நடுவுல இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுருங்க இப்போ ஒட்டி விட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் காயட்டும் காஞ்சி முடிச்சிட்ட பிறகு அந்த நம்ம போட்டிருக்க டிசைன்ஸ்க்கு மேலே கம் பொறுமையா யூஸ் பண்ணி அதுல வந்து ஒரு ட்ரேஸ் மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க ஒருவேளை உங்களால் அந்த கம் பாட்டிலையும் யூஸ் பண்ணி போட முடியல அப்படின்னா நான் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்னதாக குச்சி எடுத்துகிட்டு அந்த குச்சியில் அந்த கம்மை வந்து தொட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக போட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம் பாட்டிலையும் யூஸ் பண்ணி கூட ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி போட்டால் ஈஸியாக வருமோ அந்த மாதிரி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த டிசைன் போட்டால் உங்களால் வந்து கம் நல்லா போட முடியும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி டிசைனாக வந்து நீங்கள் எடுத்து வரைஞ்சிக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்த கம்மு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதனால தான் உங்களால் வந்து எந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக போட முடியுமோ எது போட்டால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எடுத்திருக்க பீகாக் டிசைனில் நான் வந்து கொஞ்சம் கம் போட்டுட்ருக்கேன் இதே மாதிரியே வந்து நீங்களும் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன் நான் வச்சுருந்த பீகாக் டிசைன் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ கம் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம மண் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மண்ணை எடுத்து இதை வந்து நல்லா காய வச்சுட்டு ஜலித்து எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி வந்து நீங்களும் நல்லா காய வச்சுட்டு அதை ஜலித்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு போடும்போது இல்லைனா ஒரு மாதிரி கல் கல் மாதிரி இருக்கும் அதனால ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சுட்டு இப்போ நம்ம போட்டிருக்க டிசைன்ஸ்க்கு மேலே அந்த கம் போட்டிருக்கிறதுக்கு மேலே இந்த மண் எடுத்து நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம் எங்கெல்லாம் நீங்கள் வந்து கம் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து மண்ணை ஃபுல்லாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி அந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே மண் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் அப்படியே வந்து விட்டுருங்க அப்போ தான் அந்த கம்மில் வந்து அந்த மண் வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும் அதனால இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்ட பிறகு அந்த சார்ட்டை வந்து கொஞ்சம் திருப்பி கீழே தட்டினீங்க அப்படின்னா அந்த மண் எல்லாமே கீழே விழுந்துடும் நம்ம கம்மில் போட்டிருக்க மண் மட்டும் அதில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இப்போது இதே மாதிரியே வந்து அந்த மண்ணை வந்து ஃபுல்லாகவே கீழே தட்டி விட்டுருங்க இப்போ நான் தட்டுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த சாட்டை கொஞ்சம் சைடாக திருப்பிட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா அந்த மண் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும் அப்புறம் பார்க்குறதுக்கு நம்மளோட கிராஃப்ட் வந்து இப்படி தான் கிடைக்கும் இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாலு சைடுமே கொஞ்சம் லைன்ஸ் வந்து போட்டு விட்டுருக்கேன் இப்போ இந்த லைன்ஸில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் தான் வந்து எடுத்து பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எந்த கலர் பெயிண்ட் பிடிக்குமோ நீங்கள் வந்து அந்த கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பாக்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு திருப்பி தேர்ட் பாக்ஸில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து இப்போ ஃபுல் பாக்ஸுக்குமே நான் வந்து பண்ணிப்பேன் இதே மாதிரியை வந்து நீங்களும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி
மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து இதே மாதிரியே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் லைன்ஸ்லாம் கரெக்டாக வரதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இப்போ செஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அதோடய பார்டரில் மட்டும் கோல்டன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த இடத்த வந்து நான் அந்த மாதிரி ஃபோம் ஷீட் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதையும் அந்த டிசைன்ஸோட சைடில் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. நான் வந்து கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அந்த கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த கிராஃப்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எது பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம மண்ணை வச்சு பண்ணியிருக்கிறதுனால இது வந்து எப்படி பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை வந்து உங்கள்கிட்ட மண் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கிளிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து போடலாம். இதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி மண் போட்டு ஏன் பண்ணியிருக்கேன்னா நம்மக்கிட்டலாம் வந்து மண் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த நாலு சைடுமே நம்ம வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம உள் சைடு வந்து ஒட்டிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வெளி சைடு வந்து நம்ம இதே மாதிரியே ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து வெளி சைடு இந்த மாதிரி ஒட்டுறதுக்குமே நான் வந்து கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இதே கலர் போட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர்ஸில் வந்து இந்த மாதிரி ஒட்டுறது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளைனாகவே கூட விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஒட்டி அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணாலுமே நல்லதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த வந்து அப்படியே ப்ளைனாகவே விட்டுட்டு அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே கம் போட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த மண்ணையே கொஞ்சம் பார்டர் மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. நம்ம வந்து ரொம்ப வீட்டில் கிடைக்கிற சிம்பிளான அந்த மண்ணை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் வந்து பண்ணிட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நீங்கள் வந்து வாலில் மாட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷெல்ஃபில் கூட வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் பார்க்கவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.